சம்பவத்தை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு கற்பனை கதை. இந்த குறும்படத்தின் இறுதியில் அதாவது கிளைமேக்ஸில் சொன்ன அனைத்து கருத்துக்களும் உண்மை. வலைதளங்களில் முழுவதும் ஆராய்ந்து பின்பு பதிவு செய்துள்ளேன். மற்ற அனைத்து கருத்துக்களும் கற்பனையானவை, யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. இந்த குறும்படத்தில் இயந்திரத்தை பயன்படுத்திய காட்சிகள் அனைத்தும் நடிப்பு மட்டுமே. உங்கள் நிஜ வாழ்க்கையில் முகக்கவசம் மற்றும் கையுறை அணியாமல் இது போன்ற இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடாது. மம்மி பார்த்தா இது விடிஞ்சது கூட தெரியாம குளிங்க இருக்கா, என்னால என்ன கூப்பிட போறான் காலகட்டம் ஆரம்பிச்சுன்னா நாம நம்ம கிட்ட போகணும். அவருக்கு இவ்வளவு தூரம் சொல்லி நிற்கிறேன், கண்டுக்காம இருக்கிறாங்க என்ன. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வட இந்தியாவில் பயங்கரமாக அச்சுறுத்தி வரும் வெட்டுக்கிளியை பற்றிய சிறு தொகுப்பு. லோக்கட் ஸ்வாம் அட்டாக் என்பது பெரிதாக இருக்கும் வெட்டுக்கிளி. வழக்கமாக மத்திய கிழக்கு நாடுகளில் மார்ச் இறுதியில் வேகமாக இனப்பெருக்கம் செய்து பாகிஸ்தான் வழியாக இந்தியாவிற்கு வந்து பயிர்களை நாசம் செய்துவிட்டு ஓடிவிடும். வெயில் காலத்தில் வெட்டுக்கிளிகளின் வளர்ச்சி அதிகம் என்பதால் ராஜஸ்தானில் ஒவ்வொரு வருடமும் வெட்டுக்கிளிகளின் தாக்குதல் அதிகம். பொதுவாக ராஜஸ்தான் வரைதான் வெட்டுக்கிளி தாக்கம் இருக்கும். ஆனால் இந்த முறை வட இந்தியாவில் 5 மாநிலங்களிலும் வெட்டுக்கிளியின் தாக்குதல் நடந்துள்ளது. ராஜஸ்தானின் 7 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள பயிர்களை நாசம் செய்து தற்போது மகாராஷ்டிராவிலும் தாக்குதல் நடந்துள்ளது. கிட்டத்தட்ட 8 லட்சம் பயிர்களை நாசம் செய்துள்ளது. விவசாய நிலங்களுக்கும் மட்டும் செல்லாமல் மக்கள் நடமாடும் இடத்திற்கும் சென்று தொந்தரவு செய்யும். ஒவ்வொரு முறையும் அதிக சக்தியுடன் வருகிறது. இதை கட்டுப்படுத்துவது மிகவும் சிரமம். தற்போது தமிழ்நாட்டிலும் தாக்குதல் நடக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர். ஆனால் அதற்கு முன்பு வேறு இடத்திற்கு சென்றுவிடும் எனவும், தமிழ்நாட்டை இதுவரை தாக்கியதில்லை என்பதால் தமிழ்நாட்டை நெருங்காது என ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர். நாட்டில் விவசாயிங்க நீண்ட சந்தோஷமா இருந்திருக்காங்க, இப்போ வருத்தமா இருக்குது. ஏமாமா இப்படி சொல்ற? நீ ஒரு விவசாயி கெஸ்டா இருக்கும், நீ நானா சொங்கி மாதிரி இருக்க விருப்பத்தாத மச்சான். சரி அதை வீடு, எங்க பிரச்சனை சொல்றதா நாள் ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கலாம். சரி நியூஸ்ல என்ன சொல்றாங்க? அதுவா, நம்ம ஊருக்கு வார் வரப்போதும். என்னமாமா சொல்ற? இன்னும் எப்படி சாதாரம் வீடியோ எடு. ஹலோ ஃப்ரெண்ட், எல்லாரும் நியூஸ் பார்த்துக்கோங்க நினைக்கிறேன். ஏற்கனவே ஆன்லைன் பிரச்சனை பார்த்தாங்க, பாரத இருந்து வீட்லயே கொண்டு வந்தாங்க. இருக்கிற ஒயின் ஷாப் பார்த்தா இதுல வேற புதுசா தர போறாங்களா? இது எடுத்து நம்ம கடுமையா போறணும். சரியா? அட மூதேவி, அது பார் இல்ல பார். அம்மா இப்ப எதுக்கு வீடியோ எடுக்க சொன்ன? அதுவா மாமா, இப்படி ஏதாவது பண்ணாதான் நானும் ஃபேமஸ் ஆவேன். அட ஃபேமஸ் பண்ண பேச்சாலியே. என்ன மாமா? ஒண்ணுல மச்சான். சரி என்ன வர வரப்போதும் எல்லை வரா? அது இல்லை மச்சான், இது லோக்கஸ்ட் வார். புரியலையே. உலகத்தில் 2,08,542 வெட்டிக்கிளினா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் 1,750, தமிழ்நாட்டில் 385 வெட்டிக்கிளினா இருக்கு. இந்த வெட்டிக்கிளி ஒரு நாளைக்கு 180 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்யுமா? ஒரு வெட்டிக்கிளி கூட்டத்தில் 50,000 to 2,00,000 வரைக்கும் இருக்கும். ஒரு கோடி வெட்டிக்கிளி 2,500 பேரோட ஒரு நாள் உணவை நாசம் பண்ணும். அதே சமயம் ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள வெட்டிக்கிளி 35,000 பேரோட ஒரு வேளை உணவை நாசம் பண்ணும். ஒரு வெட்டிக்கிளி சராசரி 500 முட்டை போடும். 2 வாரத்திலேயே முட்டை பொறிஞ்சிடும். இந்த வெட்டிக்கிளி தாக்குதல் இதுவரைக்கும் மடகாஸ்கர், ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, ரஷ்யா, ஏன் நம்ம இந்திய நாட்டில் கூட வருஷம் வருஷம் குறிப்பாக ராஜஸ்தானில் அதிகமாக நடக்குது. நம்ம கவர்மெண்ட்ஸ் ரெக்கார்ட் படி இதுவரைக்கும் 190 வெட்டிக்கிளி தாக்குதல் நடந்திருக்கு. இப்படி கண்டம் விட்டு கண்டம் பார்ப்போம். இந்த வெட்டிக்கிளி சிஸ்டோசர்கா ஏதோ அந்த மாதிரி ஏதோ ஒரு எண்ணத்தை சேர்ந்ததாக சொல்கிறாங்க. இது சோமாலியா, எத்தியோப்பியா, பாகிஸ்தான் வழியாக இந்தியா வந்திருக்கு. கடந்த 27 வருஷத்தில் இதுதான் மிகப்பெரிய வெட்டிக்கிளி தாக்குதல்னு உலகம் ஃபுல்லாக ரொம்ப பயத்தில் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு பக்கம் காத்தோட்டம் சரியாக இல்லை, அதனால் தமிழ்நாட்டுக்கு வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி விதுமாமா, அதான் தமிழ்நாட்டில் வராதுன்னு சொல்லிட்டாங்களே, அப்போ எதுக்கு ஃபீல் பண்ணுறேன்? சரி சரி, நிலத்தில் என்ன போட்டிருக்க? அதுவா, கரும் போட்டிருக்க மச்சான், போட்டுக்கூட ஒரு 4-5 மாசம் ஆகும். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் லோக்கஸ்ட் வார் வந்துவிட்டது. தஞ்சை, மதுரை மற்றும் சில மாவட்டங்களில் பல ஏக்கர் நிலங்களில் உள்ள பயிர்களை நாசம் செய்துள்ளது. இன்னும் சில நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் பரவிவிடும் எனவும், தமிழ்நாட்டின் உணவு பஞ்சம் அதிகரிக்கும் எனவும் ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
ஆகையால் விவசாயிகள் அனைவரும் பின்வரும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துமாறு மருத்துவ நிபுணர்களும் ஆராய்ச்சியாளர்களும் அறிவுறுத்துகின்றனர். இந்த மருத்துவ குறிப்பை மருத்துவ நிபுணர் உரையாற்றுகிறார். மெட்டாலிசம் அனிசோஃபோலின் இயற்கையில் நன்மை செய்யும் பூஞ்சைக்கொல்லி. 15 லிட்டர் தண்ணீரில் 75 கிராம் மருந்தை சேர்த்து பயிர்களுக்கு தெளித்தால் வெட்டிக்கிளிகள் நோய் வந்து இறந்துவிடும். வேப்பங்கொட்டை சாறை தெளித்தால் வெட்டிக்கிளிகள் இறந்துவிடும். எலும்பு சார்ந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தலாம் எனவும் வெட்டிக்கிளிகளை சாப்பிடும் பறவைகளையும் பயன்படுத்தலாம் என அறிவுறுத்துகின்றனர். என்கிட்ட பேசாரா நீ? ஏன்டா பேசுறான்னு சொல்றேன். என்ன நான் ஃப்ரெண்டு தானே, காசு தேவைப்படுதுன்னா உரிமையாக கேட்குறா. அதை விட்டு போட்டு மூணாவது மனுஷங்க கேட்குற மாதிரி கேட்குறேன். ஏன் அப்படி இல்லைடா, நிலத்துக்கு பயிர் போட காசு இல்லாமல் தான் கஷ்டப்பட்டு இருந்தேன். நீ தான் கொடுத்து ஹெல்ப் பண்ண, திரும்பவும் உன்கிட்ட எவ்வளோ கேட்குறது? அதான் அதில் என்னடா இருக்கு? சரி, உங்ககிட்ட எவ்வளோ தேவைப்படுது? 500டா. சரி, கூகுள் பே பண்ணுறேன், பார்த்துக்கோ. ம், ஓகேடா. ஈவினிங் நான் வீட்டுக்கு வரேன். சரியா, பேக் வச்சுட்டு எடுத்துக்கோ. நான் என்ன பண்ணுவேன், உள்ள படம் இருக்கணும், ஒரு படம் தண்ணி இருக்கும். என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறேன்? மருந்து 1 லிட்டர் பாட்டில், 50 ml அப்படிலாம் 70 ml 10 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணலாம். ஒரு படத்தில் மேக்ஸிமம் 10 லிட்டர் தண்ணி இருக்கும். சரிங்களா? ஏன் மிஷின் யூஸ் பண்ணுறதா? இது ரொம்ப லேட் ஆகுமே. இருக்க சுச்சுவேஷனுக்கு இது கிடச்சதே பெரிய விஷயம்டா. மிஷின்லாம் ரொம்ப டிமாண்டு, லேட் ஆனாலும் பரவாயில்ல, இதில் அடிக்கலாம். குடுடா, நான் பண்ணுறேன். டேய் குடுடா, நீ நான் செய்கிறேன். டேய் பரவாயில்லா, இருக்கட்டும். டேய் நீ குடுடா. Thank you.
முக்கிய செய்தி. ஒரே இரவில் தமிழ்நாடு முழுவதும் வெட்டுக்கிளி கூட்டம் பரவி உள்ளது. இது புதுவகை வெட்டுக்கிளி இனத்தை சேர்ந்தது என்ற தகவலும் ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தற்போது உள்ள பூச்சிக்கொல்லி மருந்து மூலம் குறைந்த அளவிலே பயனிருக்கும் எனவும் பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லிகளில் நான்கு முக்கிய வகுப்பில் உள்ள ஆர்கனோக்ளோரி, ஆர்கனோபாஸ்பேட், கார்பமேட் மற்றும் செயற்கை பைத்ராய்டுகள் ஆகிய மருந்துகளை பயன்படுத்தினால் ஓரளவு கட்டுப்படுத்தலாம் என ஆராய்ச்சியாளர்களும் அறிவுறுத்துகின்றனர். நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சுடா. ஃபீல் பண்ணாதடா, ஃபீல் பண்ணாத தம்பி, பார்த்துக்கலாம். ஏசி கட்டு ஃபர்ஸ்ட். டேய் பார்த்து வாடா. போச்சு, எல்லாம் போச்சு. இத்தனை நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் நேரத்துல இருக்க போயோ நாசம் பண்ணும் போது இன்னும் பண்றதுனே ஒண்ணும் புரியல. கவலைப்படாதீங்க மாமா, இது நிச்சயம் ஒரு வழி இருக்கும். எது கவர்மெண்டா? நட போட. கொரோனா மாதிரி இதுக்கும் ப்ராப்பர் சொல்யூஷன் இல்லை. மருந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாட்டில் இருக்க மொத்த பயிரும் நாசம் பண்ணிடும். அதுக்கப்புறம் மருந்து கண்டுபிடிச்சா என்ன, கண்டுபிடிக்கலாம் என்ன? இது வந்து ஒண்ணு மட்டும் நல்லா புரியுதா, வரலாறு காணாத அளவு குணம் கொஞ்சம் வரப்போகுது. நினைக்கும் போதே இது உடம்பு நடுங்குது. எல்லா விஷயத்துக்கும் கவர்மெண்ட்டே நம்ப வேணாம், நம்மளால முடிஞ்சதை நாமளே செய்யணும். அதுக்கு என்ன மருந்து கண்டுபிடிக்க சொல்றியா? மருந்து மட்டுமே தீர்வு இல்லை, இதுக்கு வேற வழியும் இருக்கலாம். ஏதாவது ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ண போயா? ஒண்ணுக்கு ஓதாவது இன்ஜினியரிங் படிச்சிருந்தா நீ உன்னால என்ன முடியும்? எனது ஒண்ணுக்கு ஓதாவது இன்ஜினியரிங்கா? இன்ஜினியரிங் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இன்ஜினியரிங் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேத் டு சால்வ் த ப்ராப்ளம். புரியலையா? உங்களுக்கு புரியுது மாதிரியே சொல்றேன். நம்ம அன்றாட வாழ்க்கையில் வர ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம சின்ன வயசுல படிச்ச சயின்ஸ், ஏன் டே டு டே லைஃப்ல படிக்கிற சயின்ஸ் அண்ட் மேத் ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணி ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி புதுசா மிஷின் அல்லது டிவைஸ் உருவாக்குறது தான் இன்ஜினியர்ஸோட நோக்கமே. புதுசா உருவாக்கணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே உருவாக்குற மிஷின் அந்த டிவைஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு 5 HP மோட்டார் அதே கரண்ட் யூஸ் பண்ணி கண்டல இருக்க தண்ணி நேரத்துக்கு வச்சுக்கிறது ஒரு மணி நேரம் எடுத்ததுன்னா, அதே 5 HP மோட்டார் கம்மி கரண்ட் யூஸ் பண்ணி அரை மணி நேரத்தில் வேலையை முடிக்கிற மிஷின் உருவாக்குறது இன்ஜினியர்ஸ் தான். என்ன பொறுத்த வரைக்கும் இதே வேலை செய்யலாம் எப்படி உடம்பு இயங்காது அதே மாதிரி தான் இன்ஜினியர்ஸ் வேலை செய்யலாம் இது உடம்பு இயங்காது. அதுக்காக மற்ற கோர்ஸ்லாம் நான் குறை சொல்லு, ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் தனி நோக்கம் இருக்கு. இன்ஜினியர்ஸோட நோக்கமே மக்களோட தேவையை பூர்த்தி செய்யுது தான். நாம் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாடி பல இன்ஜினியர்ஸோட ஹார்ட் ஒர்க் இருக்கு. அதனால இன்ஜினியரிங் பற்றி பேச முன்னாடி யோசிச்சு பேசுங்க சரியா? அப்போ ஏன் இன்ஜினியரிங் படிச்சவங்களாம் வேலை எல்லாம் மாட்டாங்க? மாமா, இன்ஜினியரிங் படித்தா மட்டும் வேலை கிடைக்காது. இன்ஜினியரிங்ன்றது பைக்கோட கீ மாதிரி, கீ இருந்தால் பைக் ஓட்டிடுவீங்களா? பைக் ஓட தெரிஞ்சால் மட்டும் தான் ஓட முடியும். அதே மாதிரி தான் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் வேலையே கிடைக்கும் சரியா? யோசிச்சு பாருங்க, நான் சொன்னது சரியா தப்பானு. சரிமா, கரும்பு பள்ளி வெடிக்கல வந்து வந்து பாருங்க. ஓ ஷிட், டிடி என்னடா சிடி இல்லடா. டேய் தம்பி என்னாச்சுப்பா? இங்கே இருந்த வந்துடுற சரியா? ஏய் மிஷின் என்னடா? ஆ சரி. ஆமாம் ஆ
இவை மிகவும் ஆபத்தானது. தேவைப்பட்டால் மனிதர்களை கூட தாக்க வாய்ப்புள்ளது என ஆராய்ச்சியாளர்கள் திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டுள்ளனர். சிம்பிள் தான். வீட்டுக்கு வர சிங்கிள் ஃபேஸில் 230 வோல்டேஜ் இருக்குதா, அதில் ஃபேஸ் நியூட்ரல் தந்தினே பிரித்து இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று கனெக்ட் பண்ணுமா, பாகில் அதிகமாக வோல்டேஜ் கொடுத்தா கனெக்ட் பண்ணணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வெட்டிகளை சாகடிக்க 230 வோல்டேஜ் போதும்னு அவர் கனெக்ட் பண்ண அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே
மிஷன் இஸ் ஓவர்.